ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழம் வச்சு ஒரு அப்பம், அதாவது பணியாரம் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது, நமக்கு வந்து அந்த மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பெரிய சைஸ் வாழைப்பழம், அதாவது பச்சை வாழைப்பழமாக இருக்கும் தெரியுமா, மஞ்சள் கலரில், அதை எடுத்திங்கன்னா ஒன்றே ஒன்று போதும். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சாதாரண வாழைப்பழம் இருக்குல்ல பூவம்பழம்னு சொல்லுவோம், அந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அது வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பெரிய வாழைப்பழம்னா ஒன்று எடுக்கலாம். அதே மாதிரி பச்சை வாழைப்பழம் அந்த மாதிரி வெரைட்டி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி செவ்வாழை அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். அது கூட ஒன்று சேர்த்திங்கன்னா போதும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரு முள்கரண்டி வச்சு மசிச்சுக்க போகிறேன். உங்ககிட்ட அந்த மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட மசிச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் மேஷ் பண்ணுவோம் தெரியுமா, அமைக்க அமைக்க எடுப்போமே, மசிச்சு விடுவோமே, அது இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். இல்லை மத்துக்கிட்ட இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு முக்கால் கப் கரெக்டாக இருந்தது இனிப்பு. இல்லைன்னா இனிப்பு எங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும், ஆவரேஜாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இது வந்து சுத்தமான நாட்டு சக்கரைங்க, இதில் கல் மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு இருக்குன்னு டவுட் இருந்ததுன்னா தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா வந்து நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பாகு மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது வெள்ளத்தை கரையை வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பாலை பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது கரையிறதுக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துட்டு பேட்டர் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே பால் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு பாதி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த இதில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் இதை. இப்போ மீதி இருக்க பாலையும் நான் ஊற்றிடுறேங்க. எனக்கு கரெக்டாக ஒரு கப் சரியாக இருந்தது. நீங்கள் இதையே வந்து வெள்ளத்தை நீங்கள் கரைச்சி சேர்க்க போகிறீங்கன்னா, வெள்ளமாக சேர்க்க போகிறீங்கன்னா நம்ம கரைச்சி தான் சேர்ப்போம். கரைச்சி சேர்க்குறப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பாகு எடுக்கிறோம்ல அந்த தண்ணியே ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி பால் சேர்த்தோன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லா வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் தரும் நமக்கு. ஒரு மாதிரி ஃப்ளேவரு எல்லாமே நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே சேர்த்தா சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அது வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணுன்னா பல்லு பல்லாக கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். துருவி வச்சது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு தேங்காய் உடைச்சோன்னா அரை மூடி இருக்கும்ல, அந்த அரை மூடியில் பாதியை சேர்த்துக்கிட்டேன். அதாவது கால் மூடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு நல்ல பொடி பொடியாக ஃபைனாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு என்னென்னா எல்லாத்துலேயுமே கலந்து அது நிறைய கிடைக்கும். ஒன்று ஒன்று வச்சோன்னா நமக்கு ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் இல்லாத மாதிரி இருக்கும். அதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு எல்லா இதுலேயுமே நல்லா கலந்து ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பசங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடாத நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை தெரியாமல் நம்ம கொடுத்துடலாம் நைஸாக. இப்போ வந்து கடைசியாக தாங்க பேக்கிங் சோடா சேர்க்கணும். கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கூடவே வந்து ஏலக்காய் தோல், இதெல்லாம் வந்து கடைசியாக தாங்க சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஏலக்காய் போட்டோன்னா என்னென்னா நமக்கு அந்த வாழைப்பழத்தோட வாசம் வந்து அவ்வளோவா தெரியாது, நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பழம் போட்டதுனால கொஞ்சம் வாசம் தெரியுது. நீங்கள் இதுவே பச்சை வாழைப்பழம் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாகவே வாசம் தெரியாதுங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி குழிப்பணியாரம் இதில் தாங்க ஊற்ற போகிறேன். இதை வந்து எண்ணெயில் கூட ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எல்லா இதுலேயும் நான் வந்து நெய் ஊற்றிக்க போகிறேன். நெய் ஊற்றினா நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நெய் வேண்டாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க அப்படின்னு பயப்படுறவங்க லைட்டாக ஒரு ஒரு குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம்.
ஆனால் நெய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கு இந்த மூட்டு ஜாயின்ஸ் வலிலாம் வராது, ஜாயின்ஸ் பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நெய் சேர்த்துக்கிறதும் நல்லது தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கிறத விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, இது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ நம்ம நார்மல் பணியாரம்னா நம்ம எப்படி எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம், அதுக்கு பதில் இந்த மாதிரி நெய் ஊற்றி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட் பணியாரம் அப்படின்றதால நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிடலாம். அது முங்குற அளவுக்கு ஊற்றலாங்க, ஏன்னா இது வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவாக இருந்ததுன்னா நமக்கு புசு புசுன்னு வெந்து பெருசாக வரும், அப்போ உருண்டையாக வரும். இது கொஞ்சம் வந்து இந்த சைஸில் தான் வரும், உப்பாது அது. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் நம்ம. இது வந்து கார்த்திகை தீபத்து ஸ்பெஷலுங்க. இதை வந்து கார்த்திகை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அது மாதிரி எடுத்து தான் வந்து இன்றைக்கி செய்வாங்க, அதாவது கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்க இந்த நாளில். நான் வந்து இன்றைக்கி வேண்டாம், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் இப்போ யோசிக்கிறதுனால சரி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதையே கூட, இந்த பேட்டர் அளவு கரெக்டாக இருக்குங்க, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதையே வந்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் அப்படியே ஊற்றலாம். அப்படியே ஒரு கரண்டி எடுத்து இப்படி மெதுவாக ஊற்றுனீங்கன்னா அழகாக அப்போ மாதிரி ரவுண்டாக வரும். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு கஜாயம் செஞ்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அதில் நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்க மாட்டோம், அது வேறு மாதிரி இருக்கும், ரெசிபியே வேறு. அது இது கொஞ்சம் வேறு மாதிரி, இது வந்து பணியாரம் டைப், அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா என்ன ஆகுனா ரெண்டு சைடும் நல்லா வேகும். நமக்கு திருப்பி போடும் போது அது மாவு மாவாக இல்லாத மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம அதை மூடி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுக்கும் போது அப்படியே லூஸ் ஆகி வரும், அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு. நமக்கு அதுக்கு ஒரு குச்சி மாதிரி கொடுப்பாங்கங்க, எனக்கு அந்த குச்சி எடுத்து போட வரவே வராது. அதனால் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பூனையே எடுத்துக்கிறது, நம்ம மைல்டாக திருப்பிக்கலாம். ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக்கு, அதனால் நம்ம வந்து ஸ்பூனை போட்டு ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறது, ஒரு லைட்டாக அப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் வர மாதிரி வச்சுக்கிறது. அந்த குச்சியில் குத்துனா என்னாவதுன்னா அந்த குச்சி ஃபுல்லாக மாவாகுது, அது வரவும் மாட்டேங்குது, எனக்கு வெறுத்து போய் போடாப்பா அப்படின்ட்டு நம்ம ஸ்பூன்லேயே பேசாமல் திருப்பிடலாம் அப்படின்ட்டு திருப்பிடுறது. இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த குச்சி வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்டிக் இதெல்லாம் வாங்குறப்ப அவங்க கொடுத்துருவாங்க, அதோடவே செட்டாக அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் அதில் திருப்பி எடுக்க தெரியல. இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் திருப்பியாச்சு, நல்லா பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நமக்கு ஏற்கனவே நாட்டு சக்கரை நம்ம சேர்க்கறதுனால கலரே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், வெள்ளை வெளையர்னுலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா பொன்னிறமாக எடுத்துடலாம், அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சூட சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் இதையும் ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ஆறின உடனே என்ன ஆகிடுது, என்ன இருந்தாலும் மைதா மாவு இல்லைங்களா, அரிசி மாவாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஓரத்துலலாம் கிறிஸ்பாக இருக்கும். இதை வந்து சூட சூட சாப்பிடதாங்க நல்லாயிருக்கும். சூடாக நம்ம செஞ்ச உடனே அப்படியே பரிமாறிடுங்க யாருக்கா இருந்தாலும், இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க வந்து உட்கார்ந்த உடனே நம்ம போட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது அதோட பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான இனிப்பு பணியாரம், அதாவது வாழைப்பழ பணியாரம். இது பேர் வந்து உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளா சைடு ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்து அவங்கெல்லாம் அப்படி தாங்க செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கூட வந்து அரிசி மாவை, அரிசியை வந்து இடித்து அரைச்சி, அதாவது கழுவி காய வச்சு, நம்ம முறுக்குக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி காய வச்சு அதிரசம் பண்ணுற மாதிரி அரைச்சி பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபியாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப கொதிக்குது, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக தாங்க இருந்தது, நல்ல சூடு, உள்ளெல்லாம் நல்ல சூடு இருக்குதுங்க. இன்னும் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு நமக்கு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.